ബ്രഹ്മാനന്ദം പരമസൂദം കെയലം ജ്ഞാനമൂർത്തി ഗഗനസദം സത്വമി ലക്ഷ്യം ഏഹം നിത്യം വിമലമജലം സർവേ സാക്ഷിപൂരം ബാബാതീരം തൃഗുണലൈരം സൽഗുന്ദം നമു നമോ ഭഗവതേ വാസുദേവാ ഓം ശ്രീ ശ്രീ ബാബാജി നമ ഓം ശ്രീ ശ്രീലൈ നമായ നമ ഓം ശ്രീ ശ്രീക്തേശ്രീ ഹരിദേവായ നമ ஓம் ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்தபுரம் சாய் நம ஓம் குங் குரு பியோ நம சரி இன்னைக்கு வந்துட்டு சுர சஞ்சார யோகம் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அதாவது தமிழில் வந்துட்டு சரம் பா பார்க்கல் சரம் சரநூறு சாஸ்திரம்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில் வந்துட்டு சஞ்சார யோகம் நோட் பண்ணுவீங்க சுர சஞ்சார யோகம் நம்ம சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க தமிழில் வந்து சரம் பார்க்குதல் அந்த சரம் பார்ப்பதுக்கு முன்னே நம்ம என்ன செய்திருக்கணும் முதல் பாடம் முதல்ல நம்ம வந்து நல்லா யோகா படணும் நம்ம அடயோகமாக இருந்தாலும் சரி கிரியா யோகா இருந்தாலும் சரி யோகா ஹை லெவல் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வரணும் வந்த பிறகு நீங்க வந்துட்டு பிராமணனா ஷத்ரியனா வைசியனா சூத்ரனான்னு தெரியாது முதல் பாடம் அதுதான் அப்போ நம்ம வந்துட்டு யோகா பண்ணும்போது யோகி வந்து பிராமணனா வைசியனா சூத்ரனா ஷத்ரியனான்னு தெரியணுமா இருந்தா அந்த நாலு ஸ்டெப்பும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஐ லெவல் நம்ம யோகா பண்ணணும் கடயோகம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சுவாசத்தினுடைய அளவை வச்சுதான் நீங்க சூத்ரனா இல்லை நீங்க வைசியனா நீங்க வந்து ஷத்ரியனா நீங்க பிராமணனான்னு தெரியாது அப்ப அது தெரியாத காலம் வரைக்கும் உங்களுக்கு சரநூல் சாஸ்திரம் படிக்கவே முடியாது இந்த சரநூல் சாஸ்திரத்துல வந்துட்டு நிறைய டெக்னிக்ஸ் வந்துட்டு நம்ம சிவபெருமான் வந்து பார்வதிக்கு உபதேசமாக கொடுத்துருக்கார் அதை நல்லா புரியணும் நம்ம புரியாமல் இருந்தால் நீங்கள் வந்துட்டு வெறும் கடையோகி மட்டும்தான் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கடையோகி எப்போதுமே நம்ம சாதனையை மட்டும் செஞ்சுட்டு போனால் அவன் மாடு தான் அவனுக்கு மாடும் வந்துட்டு சுவாரஸ் வலிக்கும் விடும் அது மாதிரி பல டெக்னிக்ஸும் அதை காட்டும் ஆனால் அது கொண்டு ஒன்றும் நம்ம என்ன ஒரு நீங்கள் உங்களை சாதகன்னு சொல்ல மாட்டோம் அப்போ சாதகன் என்ன செய்யணும் சாதனை செய்தால் மட்டும் போதாது உங்களுடைய சுவாசத்தினுடைய அளவை பார்க்கணும் சுவாசத்தினுடைய கரியை பார்க்கணும் அதே மாதிரி சுவாசத்தை வந்துக்கிட்டு எந்த அதாவது உள்ளும் புறமும் வந்துட்டு சமமாக்கணும் அடுத்ததாக சுவாசத்தை வந்துட்டு பூரண சமாதி நிலைக்கு கொண்டு போகணும் இத்தனையும் காரணம் காரியங்கள் வந்து பிராணாயாமத்தில் செய்தால் மட்டும்தான் நாம் வந்துட்டு நீங்கள் ஒரு யோகி என்று சொல்ல முடியும் அல்லாமல் நம்ம யோகியே ஆக மாட்டோம் அப்போ அதுக்கு முதல் பாடம்னு சொல்றது நம்ம வந்து பிராணாயாம ஹடயோகம் நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் கிரியாயோகம் பண்ணுறீங்க எல்லாமே பண்ணுறீங்க அப்போ இதில் இருந்து வந்துட்டு முதல் நீங்கள் படிக்க வேண்டிய நீங்கள் சூத்ரனா அது மாதிரி அடுத்தது வந்துட்டு ஷத்ரியனா பிராமணனான்னு படிக்கணும் அப்போ ஒரு யோகி வந்துட்டு சூத்ர நிலையில இருக்கும் போது அவனுடைய சுவாசம் எந்த கதில ஓடுறதுன்னா நம்ம முதல் பாடம் அப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எட்டு அங்குலம் சுவாசம் வெளியில போறவனுக்கு அவனுக்கு அவன்தான் எது சூத்ரன் நோட் பண்ணுவீங்க எட்டு அங்குலம் சுவாசம் வெளியில போற யாருமோ அவன்தான் சூத்ரன் நம்ம நம்ம சூத்திரன்னு சொல்லும்போது எட்டங்குல சொன்ன நீங்கள் எத்தனை கடையோகம் பண்ணாலும் யோகா பண்ணாலும் டென்ஷன் டிப்ரெஷன் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு பிராமணனும் ஷத்ரியனும் ஒன்றும் ஆக முடியாது பிரம்மத்தை அடைய முடியாது அப்போ என்ன செய்யணும் அந்த யோகா பண்ணதை அனுசரித்து யம நியமங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு சூத்திரன் இப்போ நம்ம நேச்சுரலாக பிறக்கும் போதே சூத்திரம்தான் யாராயிருந்தாலும் சரி அது வந்து எந்த அங்க ஜாதியோ மதமோ ஒன்றும் கிடையாது எல்லா பேரும் பிறக்கிறது அம்மைக்கு தாய்க்க வயத்துல இருந்து பிறக்கும் போது நம்ம எல்லாரும் சூத்துல இருந்தான் ஏன்னு சொன்னா நம்மளுடைய பிராணாங்குலம் எங்க எப்படி போகுது எட்டங்குலம் பிராணன் வெளியில போயிட்டே தான் இருக்கு அதாவது நாலங்குலம் உள்ள எட்டங்குளம் வெளியில அப்போ மொத்தம் சுவாசம் தான் நம்ம நேச்சுரலா அந்த பாடிக்கு நடந்துகிட்டே இருக்கு அந்த எட்டங்குலம் பிராணன் வந்து போகும்போது அப்போ அவனை வந்துட்டு நம்ம சூத்ரன் என்று நம்ம சொல்லலாம் அப்ப அடுத்ததாக வந்துட்டு வைசியனுடைய ஸ்தானம் நீங்க யோகா பண்ணி 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 நீங்க அஞ்சு ஆறு அஞ்சங்குளம் ஆறங்குலம் இந்த நிலைக்கு வரும்போது நீங்க வந்து வைசியனாக மாறுவீங்க அப்போ அஞ்சு அங்குலம் அஞ்சு முதல் ஆறங்குலம் வரைக்கும் வரும்போது நீங்க வைசியம் அந்த டைமில் உங்களுடைய சூத்திர மனம் மாறும் சூத்திர மனம் மாறணும்னு சொல்லி எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஓவராயிட்டு ஆசை அது மாதிரி ரொம்ப ஹார்டாகட்டுள்ள வேலைகள் ஒன்று உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு கண்டிஷன் உங்களுக்கு உண்டாகும் அப்போ ஏன்னு சொன்னால் இந்த பாடி நேச்சுரலாக உங்களுக்கு யோகையிலேயே மாற்றங்கள் வரும் மாற்றங்கள் வரும்போது நம்ம இந்த அஞ்சு அங்குலம் ஆறங்குலத்தில் உள்ள இருக்கும்போது அவன் பைசியனாக நம்ம மாறுவான் அந்த வைஷ்ய மனம் யாருக்கு வருதோ அவன் வந்துட்டு அவனுடைய பின்ன நாபி சக்கரான்னு சொல்வோம் அதாவது நம்ம மணிப்பூரக சக்கரான்னு சொல்லுவோம் அந்த மணிப்பூரக சக்கர ஆக்டிவேட் ஆக தொடரும் ஏன்னா நம்ம அங்கேயும் நிற்கக்கூடாது வைசியத்தில் இருந்து குலத்துக்கு வரணும் இப்போ ஷெப்ரியனாக வரும்போது உங்களுக்கு வந்து நாலங்குலம் சுவாசம் மட்டும்தான் வெளியில் வரும் உங்களுக்கு நாலங்குரம் சுவாசம் கரெக்டாக வெளியில் வரும் இது எப்படி பார்க்கணும்னா நீங்கள் சுவாசம் விடும்போது இந்த விரலை வச்சு இப்படி பார்க்க தான் இப்படி இப்படி வச்சு தான் நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு இப்போ எத்தனை வருது அது ஒரு முளம் வருதா அரை முளம் வருதா இப்படினா உங்களை பார்க்கணும் பார்த்து நீங்கள் நீங்கள் கேல்குலேட் பண்ணி இருக்கணும் ஏன்னா சூத்ரனாக இருக்கும்போது யோகம் சர சரம் மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அது முதல் பாடம் சூத்ர நம்ம சூத்ரன்னு சொல்லும்போது நம்ம டென்ஷனாக இருப்போம் அதே மா அதே மாதிரி எதாவது ஃபீலிங்கில் இருப்போம் அதே மாதிரி ரொம்ப துக்கத்தில் இருப்போம் இப்படி உள்ள டைமுகளில் ஒன்றுமே நீங்கள் வாசியை மாற்றவோ இது ஒன்றுமே நீங்கள் பண்ணக்கூடாது அது ஏன்னு சொன்னால் விதிகிதம் நடக்க சம்பவங்கள் உங்களுக்கு ஒரு விதிவசால் நடக்கிற காரியங்கள் அது அப்போ அதனால் வந்துட்டு உங்களுக்கு சுவாசத்தில் மாற்றங்கள் அது ஃபோர்ஸாக வருது உங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஜாஸ்தியாகும் டென்ஷன் ஜாஸ்தியாகும் இப்படி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதனால் நீங்கள் வந்து அந்த டைமில் ஒன்றும் நீங்கள் இது சிறந்தூரில் வந்துட்டு படிச்சுக்கிட்டு ஏதாவது காட்டக்கூடாது காட்டினால் உங்களோட பாடியில் தான் பல டேமேஜ்களும் உண்டாகும் அப்போ அது வராமல் இருக்கிறது வந்துட்டு நீங்கள் சூதரில் இருந்து வைசியகுலத்தில் நம்ம போய் வைசியில் இருந்து சாத்திரகுலத்துக்கு வரும்போது மட்டும்தான் இதுகளுடைய மாற்றங்கள் நம்ம ஏற்படணும் அதனால தான் இந்த சிவபெருமான் வந்துட்டு பார்வதிக்கு என்ன சொல்லுறான்னு சொன்னால் ஒரு பன்னண்டு நாழிகையாவது யோகா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வாசியை மாற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க பன்னிரண்டு நாழிகை அதையும் நோட் பண்ணுவேங்க பன்னிரண்டு நாழிகைன்னு சொல்லும்போது ரெண்டரை நாளிகை ஒரு மணிக்கூர் அப்போ எத்தனை மணிக்கூர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பாருங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு நாள் நீங்கள் ஒரு ஆறு மணிக்கூராவது மினிமம் மேக்சிமம் வைப்போம் ஒரு ஆறு மணிக்கூராவது யோகா பிராக்டிஸ் இருக்கணும் இப்போ காலமாக வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மணிக்கூர் அந்திக்கி ஒரு மூணு மணிக்கூர் இப்படி வந்துட்டு நீங்கள் ஆறு மணிக்கூராவது யோகா பிராக்டிஸ் பண்ணுங்கள் அது எனி யோகா தடையோத்தை எடுத்தாலும் சரி க்ரியா யோகா எடுத்தாலும் சரி பின்னா மெடிடேஷனில் மட்டும் நீங்கள் ஓவராக போயிட்டு இதை அட்டன் பண்ண முடியாது இந்த ஃபோர் சொல் அது மாதிரி உள்ள டெக்னிக்ஸ் எல்லாம் அதாவது ஹடையோங்கள் மொத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணாதது தான் இவங்க அந்த வாசியை சொல்லுறாங்க இந்த சிவபெருமான் சொல்லுது அப்போ அப்படி வரும்போது நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால் நீங்க மூன்று நாடியையும் ஈக்குவல் பண்ணதுக்கு உங்களால் முடியும் அப்போ அடுத்ததாக வந்து இந்த ஷத்ரியன் ஷத்ரியன் வந்துக்கிட்டு நாலு அங்குலத்தில் இருந்து நாலு அங்குலம் அதாவது அதாவது வைசியனுக்கு வந்துட்டு அஞ்சு ஆறு அங்குலம் ஷத்ரியனுக்கு நால இருந்து ரெண்டுக்கும் இடையில வரும் நாலுக்கும் ரெண்டுக்கும் இடையில வரும் ஷத்ரியன் அப்ப அந்தியனை ஷத்ரியன் கழிஞ்சது அடுத்தது பிராமணம் வருகிறான் பிராமணனுக்கு வந்துட்டு அவனுடைய வாசி எங்க இருக்குன்னா அதாவது ரெண்டு அதாவது ரெண்டு விரல் அதாவது ரெண்டு அங்குலம்னு சொல்லுவோம் ரெண்டு அங்குலத்துக்கு உள்ளதான் நம்ம புருவமத்திக்கு உள்ள கடந்து அது சுழி ஆடுன்னு சொல்லுவோம் சுழியாடும் அதோ அவன் தான் பிராமணன் அவன் ஃபஸ்ட்டில் என்ன செய்யணும் சூத் சுவாசம் எத்தனை நீளுதோ அவன் அந்த நீளத்துக்கு அனுசரித்து அவன் வந்துட்டு என்ன செய்கிறான் சூத்ரன் ஆகிறான் வைசியனாகிறான் அது அழிஞ்சு ஷத்திரியன் ஆகிறான் பிராமணன் பிராமணனுக்கு மட்டும்தான் சமாதி நிலையை அடைய முடியும் அது நான் சொல்லலை அந்த சுரசஞ்சார யோகத்தில் வந்து பரமசிவன் பார்வதிக்கே உபதேசமாக சொல்லுவார் அப்போ ஒரு யோகி ஆகின இருந்தால் உங்களுடைய பிராணன் என்ன செய்யணும் நெத்தி சுழிக்கு உள்ள கிடந்து ஆடணும் என்ன சொல்லுவாங்க அப்போ நெற்றிச்சொழியில் இருந்து நான் அப்போ இந்த அங்குலம் அதாவது நெற்றிச்சொழி ஏன்னா புருவமர்த்திக்கும் அந்த மூக்கன் முனையினுடைய இடையில கலந்து சுவாசம் ஆடும் என்ன அப்பந்தான் உங்களுக்கு ரியல் பிரீத்தில் ஸ்டேஜ் உருவாகுது அது இப்பவுமே நமக்கு கிடைக்காது அப்போ நீங்கள் வந்துட்டு யோகா செய்து செய்து நீங்கள் அந்த சுவாசத்தை டெய்லி அளவெடுக்கணும் எடுக்கணும் அளவெடுத்துட்டு நீங்கள் என்ன செய்ய பார்க்கணும் நான் இப்போ சூத்திரனாக இருக்கேனா நான் என்ன செய்கிறேன் வயசனாக இருக்கிறேன்னா நான் வந்துட்டு ஷெத்திரியனாக இருக்கிறேன்னா நான் வந்து பிராமணனாக இருக்கிறேன்னா நீங்கள் ஃபீல் பண்ணணும் அவன் நீங்கள் தான் பார்க்கணும் அப்போ இந்த பிராமண நிலையை அடைஞ்ச அல்லாட்டா ஒரு ஷெத்திரியர் நிலையாவது அல்லாட்ட ஒரு வயசு நிலையாவது அடைஞ்ச ஒரு ஆத்மாவுக்கு வாசிய யோகத்தில் வந்து சதம் வந்துட்டு மாற்றுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம கன்னியாகுமரியில் வந்துட்டு மாயம்மான்னு சொல்லிவிட்டு அம்மா இருந்தாங்க அவர் தொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அவர் எங்கள் சேலத்தில் சமாதியாகினாங்க அந்த அம்மா வந்து எந்த யோகையும் ப்ராக்டிஸ் பண்ணல எந்த மந்திரமும் ஜெபம் பண்ணாரு அதே சொல்ல அவங்க ஒரே ஒரு பாயிண்டை தான் செய்கிறாங்க எப்போவுமே சரம் மாற்றிகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய அந்த விரலை வச்சு இப்படியே ஆட்டிகிட்டே இருப்பாங்க அது தெரிஞ்சவங்க பார்க்கும்போது அவங்களுக்கே புரியும் அது இப்படியே மாறி மாறி இப்படியே ஆக்கிட்டே இருப்பாங்க ஏன்னு சொன்னால் நமக்கு ஆறு இருந்து ஒரு மணிக்கூர் விட்டு விட்டு சரம் மாறிட்டே இருக்கும் இந்த சரம் வந்துட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்போ ஆறு மணியில் இருந்து ஒரு மணிக்கூர் இடவிட்டு இடவிட்டு நமக்கு சரம் மாறிட்டே இருக்கும் அப்படி சரம் அந்த சரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜோதிடம் வந்துட்டு இங்கே நல்லா படிக்க வேண்டியிருக்கு அதுவும் கொஞ்சம் நம்ம படிச்சிருக்கணும் படித்தால் தான் இந்த சரம் மாற்றுறதை வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு உதாரணம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்துட்டு காரம் வந்து இங்கே சூரியகலையை தான் ஓட வைக்கணும் அதுக்கு கரிநாள் சொல்லி எழுதி வைப்பாங்க கரிநாள் அந்த டைம் என்னன்னு சொன்னால் அந்த விதி ஆளுக்கு அன்னைக்கு சுசுமுனா தான் ஓடிட்டே இருக்கும் இப்போ சுசுமுனா நாட பிராணன் ஓட ஓட எந்த காலத்தில் எந்த நல்ல கர்மமும் செய்யக்கூடாது கெட்ட கர்மமும் செய்ய போகக்கூடாது நல்ல கர்மமும் செய்ய போகக்கூடாது சுசுமுனா ஓடும்போது கண்டிப்பாக வந்து நம்ம மெடிடேஷனில் தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம பிராமணன் கர்மம் செய்யும்போது தான் நம்ம மூணு கர்மம் செய்வோம் ஒன்று ஏது சூத்திர கர்மம் செய்வோம் வைசிய கர்மம் செய்வோம் சுத்திரிய கர்மம் செய்வோம் ஏன்னா பிராமணனுக்கு வந்துட்டு பிராமண கர்மம்னு சொல்லி ஒரு கர்மம் கிடையாது பிராமண கர்மம்னு சொல்லி ஒன்லி மெடிடேஷன் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ இதை வந்து நம்ம நம்ம சுவாசத்தை வந்துட்டு மாற்றி மாற்றி அமைக்கும் போது நமக்கு புரியும் அப்போ அது நல்லா புரியணும் புரியாம வந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம சரணூர் சாஸ்திரம் படிச்சுட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது அப்போ நம்ம முதல்ல படிக்க வேண்டியது நம்ம சூத்ரனா அடுத்தது வைசியனா நம்ம ஷத்ரியனா பிராமணனா என்று நம்ம புரியணும் அப்போ சில டைமில் வந்து நீங்கள் பிராமணனாக இருப்பீங்க அடுத்த மொமெண்டத்தில் நீங்கள் சூத்திரனாக மாறுவீங்க எப்போ மாறுவீங்க திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு ஒரு கோபம் வந்தாலே நீங்கள் சூதன் ஆகிடுவீங்க ஒரே ஃபீலிங் வரும்போது நீங்கள் சூதரன் அப்போ அந்த எல்லாம் நீங்க என்ன செய்யணும் ஒரு பிராமணன் சூத்திரன் ஆகும்போது என்ன செய்யணும் அது போலெல்லாம் அடுத்த க்ளா அது க்ளாஸ்லேயே வரும் அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம பிராமணனாக இருக்கும்போது பிராமணத்தன்தான் செய்யணும் நம்ம பிராமணனாக இருக்கும்போது சூத்திர வேலை செய்ய போக கூடாது போகக்கூடாது சூத்திரனாயிருக்கும் போது நீங்க என்ன செய்யணும் பிராமண வேலைக்கு வரலாம் வரும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாகிட்டு வரணும் நம்ம புரிஞ்சு வேணும் இந்த வாசியை மாற்றி மறுப்பது என்று நல்லா புரியணும் அடுத்ததாக வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வாசினால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை நமக்கு என்ன செய்யலாம் இந்த பிரபஞ்சத்தை மாற்றி மறைக்கலாம் என்று அகஸ்தியர் அரசு வாசியை நீங்கள் மாற்றி மாற்றி வரும்போது இந்த பிரபஞ்சத்தையே உங்களுக்கு என்ன செய்யலாம் மாற்றி மறைக்கலாம் ஒன்று ரெண்டாவது விசேஷம் என்ன சொல்றதுன்னு சொன்னால் இதுக்காக நீங்கள் மோஷத்தை தேடி போக வேண்டிய தேவையே கிடையாது முக்தி உங்க கையில தான் இருக்கு நீங்க முக்தன் என்று அதுதான் சொல்லுது நீங்க முக்தியை தேடி போக வேண்டிய தேவையே கிடையாது எனக்கு ஒரு சமாதி கிடைக்கணும்னு தேடி நீங்க போகவே வேண்டாம் வாசியை தெரிந்தவனுக்கு மரண பயம் இல்லை வாசியை தெரிந்தவனுக்கு யமனையும் வெல்லலாம் அதுக்கு உதாரணம் மார்க்கண்டயம் தான் மார்க்கண்டயம் வந்துட்டு சிவனை வந்துட்டு பிடிச்சு சிரஞ்சீவி ஆனார் என்று நம்ம புராணங்கள்ல சொல்லியிருக்கோம் ஏன்னா ஆசியம் வந்துட்டு அவங்க என்ன செய்தாங்க மார்க்கண்டே என்ன செய்தார் மார்க்கண்ட பெரிய யோகி பெரிய ஞானி அப்போ அவருடைய வந்துட்டு இந்த கலாஞானம் அதாவது கலாஞானம் சூரியகலை சந்திரகலை சுஷுமுனை இந்த மூன்றையும் மாற்றியா தெரிந்ததுனால மட்டும்தான் அந்த நிலையை அடைஞ்சார் என்று நம்ம இங்க வந்துட்டு சொல்லல யார் சொல்லியிருக்கா மார்க்கண்டேனே சொல்லியிருக்காரு மார்க்கண்டைய புராணம் எடுத்து படிங்க அதுல இந்த பாகம் வரும் அப்போ இப்போ மார்க்கண்டேயன் சொன்ன பாகம் நம்ம வந்துட்டு புராணம் நம்ம கதையாக வரும்போது சிவபெருமான் பிரதேசமாக தான் யமன் வாராம் கெட்டுலாம் சிவம் வராது யமனை கொல்லான்னுலாம் நம்ம கதையாக சொல்லுறோம் ஆக்சுவலி யமன் யார் மரணம் தான் இப்போ மரணத்தை வெல்வதற்கு ஒரே ஒரு வழி நம்ம என்ன செய்யணும் நம்ம சிவனை வந்து சிவம் என்றால் ஒளி என்ற அர்த்தம் ஆத்மா என்ற அர்த்தம் பிரம்மம் என்ற அர்த்தம் அந்த பிரம்மத்தில் நம்ம இருக்கும்போது நமக்கு எந்த அழிவும் வராது அப்ப பிராமணனாக இருக்கணும் பிராமணன் எங்க ஓடுறான் அவன் நெற்றி சுழிக்குள்ள அந்த பிராணன் ஓடிட்டே இருக்கும் அவன் தான் பிராமணன் அப்படி நெற்றி சுழிக்குள்ள உங்களுக்கு ஓடுமா இருந்தா நீங்க எந்த காரணத்தினாலையும் உங்களுடைய கர்மங்கள் அத்தனையுமே நீங்க என்ன செய்யணும் தூக்கி தூரம் போட்டு விடலாம் ஏன்னா நீங்க வந்துட்ட அந்த இப்போ காலமா மெடிடேஷன் பண்ணும்போது நீங்க பிரம்மச்சூழியில தான் அது ஓடிட்டு இருந்தால் நீங்க அதை வந்துட்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ண படிக்கணும் இல்லாமல் சாடி விழுந்து ஓடி சூத்திர கர்மம் செய்ய போகக்கூடாது இல்லாட்டா வைசிய கர்மம் செய்ய கூட போகக்கூடாது அது அல்லாட்டா ஷத்ரிய தர்மம் செய்ய போகக்கூடாது அப்போ பிராமண தர்மத்தில் இருக்கணும் அப்போ பிராமண தர்மத்தில் நமக்கு போ இந்த கலியுகத்தில் இருக்க முடியுமான்னு கேட்டால் நமக்கு இருக்க முடியாது லைஃபில் அப்படிதான் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் வந்து இந்த யோகையில் என்ன சொன்னாங்கன்னா சவாசனத்தில் இருந்து சுவாசத்தை நீளமாக எடுத்து விட்ட பிறகுதான் நீங்க வந்துட்டு பிராமண அதோட ஷெத்திரிய வைசிய சூத்ர மூன்று கர்மங்களுக்கு நீங்க இடப்படணும் அப்போது நீங்க என்ன செய்யும் உங்களுடைய சுவாசம் நீளமாக என்ன செய்யும் மாறி மாறி அமைக்கப்படும் இது எத்தனையும் நம்ம சரத்தில் முதல்ல படிக்க வேண்டியது நம்ம சரம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு முன்னே நம்ம ரெண்டு மூணு காரியம் படிச்சிருக்கோம் ஒன்னு வந்து நல்ல கடையோகம் பிராக்டிஸ் பண்ணணும் இரண்டாவது வந்துட்டு கடையோகம் எத்தனை மணிக்கு பிராக்டிஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு பன்னெண்டு நாழிகை அதாவது மூணு மணிக்கூர் மூணு மணிக்கூர் சொல்லி இடவெள விடுங்க காலமாக மூணு மணிக்கூர் நம்ம அந்திக்கு மூணு மணிக்கூர் மொத்தம் ஆறு ஆறு மணிக்கூர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அடுத்ததாக என்ன செய்யணும் இந்த நம்ம வந்துட்டு இந்த சுவாசத்தினுடைய அங்குலத்தை அளக்க வேண்டும் அங்குலம் வந்துட்டு எங்கே ஓடணும்னு சொல்லி நம்ம அதான் தசமகாவித்தியையில் வரும்போது நான் அதை சொல்லுவேன் இப்போ வந்துட்டு அங்குலத்தை மட்டும் அளந்தால் போதும் அப்போ அங்குலத்தை வளரும் அளக்கும் போது சூத்ர தர்மத்துலேருந்து நீங்கள் சப்த சாஸ்திர தர்மத்துக்கோ பிராமண தர்மத்துக்கோ நீங்கள் நேரமாக வந்துடணும் அதுக்கு என்ன செய்யணும்னா நல்லவண்ண சுவாசத்தை நீட்டி எடுத்து விட கிரியா யோக மாதிரி உள்ள யோகையை நீட்டி எடுத்து விட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் ஆ டவுனில் அதாவது அதுக்கு மீனிங் சுசுமுனா வழி பிராணன் ஓட வைத்தாலே உங்களுக்கு என்னாகும் பிராமண தர்மம் வரும் ஷத்திரிய தர்மம் வராது சூத்திர தர்மம் வராது வைசிய தர்மம் வராது மூன்று தர்மமும் வராது அப்போ இந்த நிலையா முதல்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அடுத்ததாக மெடிடேஷன்ல வரும்போது நீங்க எப்போவுமே ஒன்றில் சுவாசத்தை கவனமாக இருக்கவும் அல்லாமல் இருந்தால் நாதத்தை கவனமாக இருக்கவும் செய்யணும் இப்போ நீங்க எப்பவும் தியானம் பண்ண போறீங்க இப்போ நீங்க சரம் உங்களும் தெரியாது சரத்தை நீங்கள் பார்க்கணும் தேவையில்லை நீங்க வந்துட்டு என்ன செய்யணும் வரும்போது சவுண்டை ஃபாலோ பண்ணணும் அது அல்லாமல் இருந்தால் சுவாசத்தை ஃபாலோ பண்ணணும் ஏன் சுவாசத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் சுவாசத்தை வச்சு தான் இப்போ இன்றைக்கி சண்டே இன்னைக்கு சண்டே எப்படி நீங்கள் சுவாசத்தை ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுடைய இடது நாடியிலேருந்து சுவாசத்தை நம்ம நேரம் எடுத்து அது எடுக்கக்கூடாது ஒன்லி கான்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் பண்ணி சுவாசம் இடது நாடி வழி வாரதாக நம்ம அந்த கான்சன்ட்ரேஷன் கொடுத்து வலது நாடி வழி பிடி விடணும் நல்லா நோட் பண்ணுவேங்க அதையும் வந்து அதாவது நம்ம ஒரு வீ ஆகிறது இல்லை வீ மறைச்சு போட்டா இப்படி இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு ஆரோ மார்க்க போட்டு திருப்பி அதே மாதிரி விடணும் அப்ப உங்களுக்கு சரம் மாற நமக்கு சரம் மாறி கிடைக்கும் அப்போ இடதும் அப்போ நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை உங்களோட மெடிடேஷனில் சுவாசத்தை கவனிக்கும் போது நீங்கள் எப்படி கவனிப்பீங்க இடது மூக்கு வழி சுவாசம் வாரதாகவும் வலது மூக்கு வழி சுவாசம் போகிறதாகவும் நீங்கள் கவனிப்பீங்க அதே இதுதான் நீங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அதே கேல்குலேஷன் அப்போ ஒரு ஒரு ரவுண்டு அந்த இதை லெஃப்டிலேருந்து ரைட்டு அப்படியே நம்ம நம்ம அந்த கான்சேஷனில் போயிட்டே இருப்போம் அடுத்த என்னையே இது ரெண்டு சுவாசம் நிற்கும் பிரம்மநாடியில் போய் நிற்கணும் அப்போ நம்ம மெடிடேஷனில் பூர்ண நேரம் சமாதி நிலையை அடைஞ்சிட்டு அப்படியே இருப்போம் திருப்பி வரும்போது நீங்கள் வந்துட்டு என்ன என்ன இந்த சுவாசம் வந்துட்டு வாதத்தை பற்றி நீங்கள் கவனப்பட தேவையே கிடையாது ஆட்டோமேட்டிக்கலாக அந்த சுவாசம் என்ன செய்யும் அது ஓடிட்டே இருக்கும் புரிஞ்சுதா நீ அடுத்தது கொஸ்டின் கேட்கும் நீங்கள் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கும் நான் அதுக்குள்ள ஆன்சர் இன்னும் தரலாம் அப்போ முதல்ல படிக்க வேண்டியது மெடிடேஷன் செய்யும் போது நாதத்தை கேட்கணும் அழத்தை அலாம இருந்தால் சுவாசத்தை கவனம் பண்ண வேண்டும் சுவாசம் கவனம் பண்ணும்போது உங்களோட ஒரு டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க எப்படி லெஃப்டில் இருந்து ரைட் லெஃப்டில் இருந்து ரைட் அது இப்போ இன்னைக்கு சண்டே ஆனால் இப்போ திங்கக்கிழமை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி செய்வீங்க ரைட்டில் இருந்து லெஃப்டில் செவ்வாய்கிழமை நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணுவீங்க லெப்ட்ல எடுத்து ரைட்டில் புதங்கிழமை எப்படி செய்வீங்க ரைட்டில் இருந்து இப்போ வேலைக்கிழமை நம்ம எப்படி பண்ணுவோம் வேலைக்கிழமை மட்டும் நம்ம ரொம்ப கவனம் எப்படி செய்வீங்கன்னு சொன்னா இந்த பௌர்ணமியில இருந்து வருகிற வேலைக்கிழமை அதாவது அமாவாசில இருந்து சந்திரன் பௌர பௌர்ணமியில விட்டு போகுமா இருந்தால் நமக்கு தான் சுவாசம் போகணும் அதனால என்ன செய்யணும் ரைட்ல இருந்து லெப்ட் அமாவாசி அது தேய்ப்பறைய வழி வருமா இருந்தால் அது திருப்பி ஆகும் இருந்து ரைட் இது நல்லா புரிஞ்சுக்கலாம் இப்போ இப்படி மாற்றி மாற்றி நீங்க அமைக்கலாம் லெஃப்ட் சனிக்கிழமையா இருந்தால் சனிக்கிழமையில இருந்தால் லெஃப்ட்ல இருந்து ரைட் ஞாயிற்றுக்கிழமை லெஃப்ட்ல இருந்து ரைட் நம்ம புரிஞ்சா போதும் அடுத்ததாக இப்படியே நீங்கள் மாறி மாறி செய்து வருமா இருந்தால் உங்களுக்கு ஆயுளுக்கு பஞ்சமே கிடையாது நல்லா நோட் பண்ணுவீங்க ஏன்னா நேரமா சொன்னேன் நீங்கள் சூத்திரனா இருந்துட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணினா நமக்கு சொல்ல முடியாது நம்ம என்ன செய்யணும் பிராமணியத்தில் இருந்து தான் இது பிராக்டிஸ் பண்ணணும் அப்போ இந்த பிராமணா வைசே வைசூத் இந்த நாலு நிலையை நம்ம நேரமாக படித்தோம் அதில் நீங்க வந்து வாசிய பார்த்துட்டு தான் செய்யணும் இனி அடுத்ததாக வந்து சரம் வந்துட்டு எப்படியாகும் சுவாசத்தை மாற்றி மறைக்கிறதுன்னு நமக்கு புரியுது சில தமிழை இப்படி ஒன்றும் செய்ய முடியாது செய்ய முடியாம நம்ம சரத்தை மாற்றணும் எப்படி நீங்கள் மெடிடேஷன் எப்போ பண்ணாலும் இடதுகாலை மேலே ஏற்றி வலது தொடையில வைக்குமா இருந்தா உங்களுடைய கலை எங்க ஓடும் ரைட்ல ஓடும் நோட் பண்ணுவீங்க இடதுகால் மேலே ஏற்றி அதாவது நோட் பண்ணிங்க இடதுகால் மேலே ஏற்றி அதாவது நம்ம சித்த வித்தியார்த்திகள் எல்லாம் எப்படி செய்வாங்க இடதுகால் மேலே ஏற்றி இப்படி என்ன சித்தாசனத்தில் இருப்பாங்க அப்போ இடதுகால் மேலே ஏற்றி இருந்தால் ரைட் சைடு ஓடும் வலது கால் மேலே ஏற்றி இடது கால் கீழே போட்டு இருக்குமா இருந்தால் என்ன செய்யும் இடது நாடி ஓடும் அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஒரு ஒரு இப்படி ஒரு ஒரு கம்பை வந்துட்டு சித்த யோகி மாதிரிலாம் வச்சிருப்பாங்க அந்த அந்த கம்புக்கு பேர் என்ன யோக தண்டம் அந்த யோக தண்டத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா சொன்னா நம்ம இடது கைய மேலே ஏற்றி அந்த யோக தண்டை யூஸ் இருந்தால் நமக்கு கரெக்டாக வலது நாடி ஓடும் வலது கையை மேலே ஏற்றி யோகதண்டு யூஸ் பண்ணுவாங்க இருந்தால் இடது நாடி ஓடும் அப்போ இந்த சுசுமுனைக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டிய தேவையில்லை அது நேச்சுரலாக ஓடும் அது பிராமணனுக்கு மட்டும்தான் சுஷுமுனா ஓடும் நல்லா புரியணும் அப்போ நம்ம ஷெத்திரியனோ வைசியனோ ஆயிருந்தால் மட்டும்தான் மாறணும் சூதனாக இருந்தால் ரொம்ப கேவலம் அது நம்ம விட்டுடுவோம் உன்னையில் வைசன் அல்லட்டா அந்த என்ன செய்யணும் என்ன சொல்லி இருக்கான் வைசியன் அல்லட்டா எதிரியிருக்கான் நம்ம வந்துட்டு ஷத்ரியர் பிராமண தர்மம் வரும்போது நம்மள சுஷுமனா சரஸ்வதி நாடி தான் ஓடும் அதுக்கு பேர் சரஸ்வதி நாடி அல்லட்டா சுஷுமுனை மட்டும்தான் ஓடும் அந்த சுஷுமனை ஓடும்போது அவன் பிராமணன் அவன் எந்த வேலையும் செய்ய வேண்டிய தேவையில்லை பேசாமல் எந்திரணும் இதெல்லாம் புரிஞ்சிருக்கணும் பின்ன அடுத்ததாக வந்து ஆசனம் ஆசனம் வந்துட்டு ஆசனம் சொன்னால் இருப்பிடம் அழகு மீனிங் நம்ம வந்து சும்மா இருந்து இந்த சரத்தை அங்கே எங்கேயும் மாற்றக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெறும் தரையில் இருந்து ஒரு ஒருக்கிழமை சரம் மாற்றக்கூடாது அது பரமசிவர் வந்து சிவ பார்வதிக்கு உபதேசம் எப்படி கொடுக்குறான்னு பாய் பரம்பு சூரல் இப்படிப்பட்ட இதுல உள்ள ஆசனங்கள்ல எவன் இருக்கிறானோ அவனுக்கு தாரித்திரியம் உண்டாகும் நம்ம இருக்க இருக்கக்கூடாது இந்த கோரம்பான்னு சொல்லிட்டு அந்த அப்படி உள்ள பாயில இருக்கக்கூடாது சூரல் பாயில் ஒன்று இருக்கக்கூடாது அப்படி இருந்து ஒரு ஆசனத்துல இருந்து அவன் சரத்தை மாற்றி அமைக்குமா இருந்தால் சரம் பிராக்டிஸ் பண்ணவனுக்கு தாரித்திரம் உண்டாகும் இது போலதான் மெடிடேஷன்ல வந்தாலும் நீங்க இப்படி இதெல்லாம் இருக்க கூடாது அதுக்கு அவங்க கார்த்த சொல்லுவாங்க அதே மாதிரி வெறும் தலையில அதாவது மண்ணிலோ மணலிலோ எப்படி நம்ம இருக்குமா இருந்தால் துக்கங்கள் உண்டாகும் நிறைய துக்கம் உண்டாகும் டிஷன் இது போல வியாதிகள் வரலாம் அதே மாதிரி கோரம்பாய் பாய் மாதிரியுள்ள பாய்களில் இருந்தால் அதே மாதிரி இந்த பச்சிலை பச்சிலைக்கு மேலே பச்சிலும் இந்த கிராஸ் மாதிரி மாதிரியுள்ள நம்ம இடங்கள்ல போயிருந்து வெறும் தரையில இருந்து நம்ம இது பிராக்டிஸ் பண்ணுமா இருந்தால் நமக்கு கண்டிப்பா கீர்த்தி நாசம் உண்டாகும் கீர்த்தி நமக்கு கீர்த்தியே கிடைக்காது அப்ப இருக்க வேண்டிய ஆசனம் எது தர்பால் நமக்கு மோட்சம் உண்டாகும் முக்தி கிடைக்கும் தர்ப்பையில் புலித்தோல் மாதிரி புலித்தோல் மான் தோல் இதில் எல்லாம் இருந்து தியானம் பண்ணினால் தனம் உண்டாகும் கீர்த்தி உண்டாகும் எசஸ் உண்டாகும் இதெல்லாமே உண்டாகும் ஏன்னா இதெல்லாம் கிடைக்க கஷ்டம் ஆனனால நல்ல கம்பளி கம்பளி பெஸ்ட் நம்ம இருக்கவோ சிலுக்கு துணியில சிலுக்குன்னு சொன்னா இந்த பட்டு நூல் புழு இல்லையா அதுல இருந்து கிடைக்கிற நூல் அதுல உள்ள ஒரு ஆசனத்துல நீங்க இருந்தால் எல்லா விதமான ஐஸ்வரியங்களும் உண்டாகும் ஐஸ்வரியத்துக்கு பஞ்சமே கிடையாது அதனாலதான் யோகானந்த வரவசம் எப்பவுமே ட்ரெஸ்ஸே அவங்க அவர் வந்து சிலுக்கு துணியில தான் ட்ரெஸ்ஸா போட்டிருப்பார் யுக்தேஸ்வரகிரி அதே மாதிரிதான் அவர் இருக்கிற எப்பவுமே சிலுக்கு துணியை கம்பளி விரிச்சு அதுக்கு மேல ஒரு சிலுக்கு துணியை வாங்கி போட்டு அதுக்கு மேலதான் உட்கார்ந்து தியானம் பண்ணுவார் ஏன்னா நம்மளுடைய லைஃப் கரண்ட் வந்துட்டு ஒரு கிழமை வேஸ்ட் ஆக மீதி உள்ள எல்லாத்துக்குமே நமக்கு லைஃப் கரண்ட் வேஸ்ட் ஆகும் அடுத்ததாக வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு யாத்திரா பண்ணும்போது உங்களுடைய வாசியை எப்படி மாற்றணும்னு சொன்னா அந்த டைம் எல்லாம் சொல்லி தருவோம் அதுக்கு முன்ன நம்ம லெஃப்ட் சைடில் வந்துட்டு கை இடது கையில ஒரு ஹெவியான ஒரு காரத்தை எடுத்து வச்சிருந்தால் வலது நாடி ஓடும் அதே மாதிரி வலது கையில வந்துட்டு எப்படி வைக்குமா இருந்தால் இடது நாடி ஓடும் அதை நோட் பண்ணுவீங்க எல்லாம் இங்கேலாம் எல்லாம் தூக்கிட்டு போவீங்க அந்த பேகை எடுத்து இடதுல வந்து நம்ம எப்படி வச்சிருந்தால் உங்களுக்கு வ நாடி ஓடணும் வந்தால் நாடி ஓடும் இப்படி மாறி மாறி நமக்கு அது ப்ராக்டிஸ் பண்ணலாம்